வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட சென்னையில் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்னு சொல்லி ஒன்று வரப்போகிறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது எங்கே வரப்போகுது, அதில் என்னென்ன மாதிரியான கம்பெனிஸ் வரப்போகுது, அதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்க போகுது, அதோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, என்னென்ன கம்பெனிஸ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் பற்றியும், அது தவிர அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் யார் பண்ண போகிறா அப்படிங்கிறத பற்றியும் ஒரு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோவை நம்ம பண்ணதுக்கான மெயினான காரணம்னா, நிறைய நண்பர்கள் இதை பற்றி கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கார்த்திக் காளிமுத்து அப்படிங்கிற ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. ஸோ அதன் அடிப்படையில் தான் இப்போ நம்ம இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க் எங்கே வரப்போகுது, அதாவது ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க் எங்கே வரப்போகுதுன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்காவில் உள்ள ஒரகடம்க்கு அருகில் உள்ள ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க். அது எக்ஸாக்ட் பேர் வந்து வல்லம் வடகால் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க் வரப்போகுது. ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க்கு சென்னையில் யார் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தா அப்படின்னா, சிஐஐன்னு சொல்லுவோம், அதாவது கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, இவர்கள் தான் சென்னையில் இது போன்று ஏரோஸ்பேஸ்க்கான ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாங்க. இது யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறா அப்படின்னா, டிட்கோ, அதாவது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், அவர்களும் சிப்காட்னா அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வென்ச்சர், ஒரு அசோசியேஷனாக சேர்ந்து தான் நம்மளுடைய தமிழ்நாட்டில், அதிலும் குறிப்பாக சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரகடம்ல ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க்கை வந்து ஸ்ரீபெரும்புதூரில் இவங்க அமைக்கிறாங்க. இந்த ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க்கோட மெயினான காரணம் என்னவாக இருக்கும், பர்பஸ் என்ன அப்படின்னா, ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்காக ஒரு ஸ்ட்ராங்கான எக்கோசிஸ்டம் க்ரியேட் பண்ணுறது தான் இதனுடைய ப்ரைமரி நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே போல் சிவில் ஏர்க்ராஃப்டாக இருக்கலாம், அதே போல் மிலிட்ரி ப்ரோக்ராமில் இருக்கிற ஏர்க்ராஃப்ட் எல்லாத்திற்குமான மெயின்டெனன்ஸ், மேனுஃபேக்சரிங், டிசைன்ஸ், இது எல்லாத்தையும் பண்ணுற அளவிற்கான ஒரு குளோபலான பிளேயர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதும் இதனுடைய ப்ரைமரி இன்டென்ஷன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்கான ட்ரைனிங் மற்றும் எஜுகேஷன் இது எல்லாத்தையுமே அந்த குளோபல் பிளேயர்ஸ் மூலமாக நம்ம ஏரியாவுக்கு கிடைக்கிறதும் இதனுடைய இன்னொரு காரணமாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் டிட்கோ நம்மளுடைய ஏரோஸ்பேஸ் பார்க்குள்ள ஏசிடி இசியையும் அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏசிடி இசின்னா அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் அண்ட் டிசைன் இன்ஜினியரிங் சென்டர், இது எதற்கானதுன்னா ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் டிசைன் இண்டஸ்ட்ரீஸ்க்கானது. இது எல்லாமே ஏரோஸ்பேஸ் பார்க்கில் வரப்போவதாகவும் வந்து டிட்கோ சைடில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஏசிடிஇசியில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஏவியோனிக்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அதே போல் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் இருக்கும், அதே போல் வேரோஸ் ஃபெசிலிட்டி, இது எல்லாமே அந்த ஏரோஸ்பேஸ் பார்க்குள்ளே இருக்க போவதாகவும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லேண்ட் அலோகேஷன் ஆனது அக்டோபர் 2014 வருடத்திலிருந்தே தொடங்கப்பட்டு விட்டது நம்மளுடைய டிட்கோவினால். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்டு ரெண்டு ஃபேஸில் பண்ண போகிறாங்க. அதில் முதலாவது ஃபேஸில் ஏரோஸ்பேஸ் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங்காக உருவாக்கப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கான பணிகள் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃபேஸ் 250 ஏக்கர் அளவுலையும், இதற்கான பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்காக சுமார் 500 கோடி அளவிற்கும் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் வந்து நம்மளுடைய மாநில அரசாங்கம் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான அடிக்கல் நாட்டினது, அதாவது ஃபஸ்ட்டு ஃபேஸை அடிக்கல் நாட்டினது அக்டோபர் 2017 வருடத்தில் நம்மளுடைய முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அடிக்கலும் நாட்டியிருந்தார். இதனுடைய பில்டப் ஏரியாவானது 554,000 ஸ்கொயர் ஃபீட் அளவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா, ஜூன் 2022 இதனுடைய ப்ராஜெக்ட், அதாவது ஃபஸ்ட்டு ஃபேஸ் கம்ப்ளீட் செய்யப்பட்டு இது வந்து மக்கள்ங்கிறத விட நம்மளுடைய கம்பெனிஸ்க்கு ஹேண்ட் ஓவர் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதனுடைய பிளாட்டோட சைஸ், அதாவது ஃபேக்ட்ரிஸ் வந்து அவங்க பண்ண போகிறாங்கன்னா அவர்களுக்கான இடஒதுக்கீடு வந்து சுமார் 2 ஏக்கர்லேருந்து 10 ஏக்கர் வரைக்கும் இதனுடைய லேண்ட் அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எந்தெந்த கம்பெனிஸ் அவங்களுக்கு எவ்வளோ ஏக்கர் வேணுமோ அவர்களுக்கு அதற்கான மதிப்பீட்டில் அதற்கான லேண்டை அவங்களுக்கு கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஸ்க்குள்ளே ஆல்ரெடி 14-15 யூனிட்ஸ் வந்து ஆல்ரெடி அவங்க சேல் பண்ணதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. இதனுடைய ஒவ்வொரு யூனிட்ஸுமே சுமார் 10-20 கோடி ஒர்த்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 10-20 கோடி அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கடைகளுக்காக ஒதுக்கப்பட்டதுங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது இதற்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வரப்போகுதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல இண்டஸ்ட்ரியல் பிளாட்ஸ் வந்து அவங்க டெவலப் பண்ணுவாங்க, அது கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே சேல் பண்ண போகிறாங்க, இது எல்லாமே நமக்கு தெரியும். அதே போல் ப்ராப்பரான ரோட்ஸு, சர்வீஸ் ரோட்ஸையும் இவங்க வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. எலக்ட்ரிக்கல் கிரிட்டு மற்றும் தடையில்லாத மின்சாரத்தை அவங்க வழங்க போகிறாங்க. டெலிகம்யூனிகேஷன், இன்டர்நெட் ஃபெசிலிட்டி, அதே போல் ஃபோனுக்கான ப்ராப்பரான சிக்னல்ஸ்க்கு ரேஞ்சு க்ரியேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் குடிக்கிறதுக்கான குடிநீர் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், அதே போல் மழை பெஞ்சதுன்னா அதற்கான மழைநீர் வடிகால், கால்வாய் ஃபெசிலிட்டி, இது எல்லாத்தையுமே வந்து இவங்க கம்ப்ளீட்டாக ரெடி பண்ண போகிறாங்க. அதை விட மெயினாக மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள் மற்றும்
இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறைகளையும் வந்து கையாள போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடமே வந்து பயங்கர நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் இங்கே இருக்கிற டோட்டல் லேண்டில் எவ்வளோ பர்சன்ட் என்னென்ன மாதிரியானதுங்கிறது ஒரு பிரேக்கப் கொடுத்துருக்கோம். அதாவது இண்டஸ்ட்ரியல் பிளாட்ஸ்க்காக மொத்தம் இருக்கிற அதாவது ஃபேஸ் ஒன்று இதை நான் பேசிகிட்டு இருக்கிறது. இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்காக 76% டோட்டல் லேண்ட் ஏரியாவை அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் ரோடுக்காக ஒரு 13%, அம்யூனிட்டிஸ் ஏரியாஸ்க்காக ஒரு 1% ஏரியா, அதாவது 2.55 ஏக்கர்ஸ் 1%னா, அதே போல் ஓஎஸ்ஆர்க்காக ஒரு 10%. ஆக மொத்தத்தில் லேண்டோட ஏரியா வந்து 244.53 ஏக்கர்ஸ் அளவிற்கு மொத்த ஏரியாவை இவங்க எடுத்துருக்கதாக சொல்லியிருக்காங்க. அதுதான் ரவுண்ட் ஆஃபாக வந்து நம்ம 250 ஏக்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நியூஸில் கூட நம்ம பார்த்துருந்துருப்போம். இந்த ப்ராஜெக்டினுடைய லொக்கேஷனை கூகுள் மேப்பில் நான் காமிச்சிருக்கேன், அதாவது சிப்காட் ஏரோஸ்பேஸ் பார்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லொக்கேஷன் எங்கே வரும்னா, எக்ஸாக்டாக சிங்கபெருமான் கோவிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகிற ரோட்டில் எக்ஸாக்டாக இந்த இடம் வரும். அப்படி இல்லைன்னா ஒரகடம் மண்டலூர்லேருந்து வந்தோம்னா ஒரகடம் ஜங்ஷன்லேருந்து டுவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புதூர் பார்த்து போகும்போது வல்லம் வடகால் ரீஜனில் தான் இந்த லொக்கேஷன், அதாவது ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க்கும் வரப்போகிறது. வரவிருக்கிற இந்த ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க்கிலிருந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனோ இல்லை பஸ் ஸ்டாண்டோ சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்துலையும், அதே போல் வண்டலூர் அவுட்டர் ரிங் ரோடு வந்து 24 கிலோமீட்டர் தூரத்துலையும், சென்ட்ரல் நம்மளுடைய சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனானது சுமார் 46 கிலோமீட்டர் அளவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம மேப்லேயே கூட நம்ம பார்த்துக்கலாம். நம்ம நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஏன் சென்னையிலே கொடுக்குறாங்கங்கிற ஒரு கேள்வி வரும். ஆனால் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் சென்னையில் மட்டுமே கிடையாதுங்க, அது நம்மளுடைய தமிழகத்தில் நிறைய மாவட்டங்களில் இருக்கிறது. அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கிளஸ்டராக பிரிக்கிறாங்க. முதலாவதாக சென்னை, கோயம்புத்தூர், சேலம் மற்றும் ஒசூர், இந்த 4 கிளஸ்டரில் சுமார் 60 ஏரோஸ்பேஸ் கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி செயல்பட்டு கொண்டு வருகிறது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஏரோஸ்பேஸ்க்கான ஒரு அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன், இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 60 நிறுவனங்களுமே ஏரோஸ்பேஸ்க்கான காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும், இதில் ஆல்ரெடி 4 கிளஸ்டரில் இந்த 60 நிறுவனங்களும் செயல்பட்டு வருவதாக சொல்லியிருக்காங்க. அது தவிர தமிழகத்தில் இருக்கிற இந்த கம்பெனிஸ் எல்லாமே டயர் 1 மற்றும் டயர் 2 சப்ளையர்ஸ் கேட்டகரியில் வருவாங்க. இவங்க எல்லாமே ஒரிஜினல் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுற ஒரு சப்ளையர்ஸாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் இருக்கிற LMW அப்படிங்கிற ஒரு நிறுவனமானது ஏர்கிராஃப்டினுடைய விங்ஸை வந்து ரெக்கைகளை வந்து தயாரிச்சிட்ருக்காங்க ரொம்ப வருஷமாகவே, ஹால் HALக்காக வந்து தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் தான் ஒரே கம்பெனி இந்தியாவிலே, ஹாலை தவிர இவர்கள் தான் ஒரே கம்பெனி அதாவது ஏர்கிராஃப்டினுடைய விங்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதில் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ இது வந்து சென்னைக்கு மட்டுமே ஒரு பெரிய பூம் கிடையாது, ஆல்ரெடி மித்த ஸ்டேட் அதாவது 4 கிளஸ்டர்லையுமே பூம் இருக்குது. இது ஒரு அடிஷ்னல் ஒரு இதுவாக வந்து பார்க்கப்படுது. அது தவிர ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் யார் யாரெல்லாம் ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனிஸ் வச்சுருக்காங்களோ அவர்கள் கூட ஏரோஸ்பேஸ் காம்பனன்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுவும் அதுவும் கொஞ்சம் ரிலவெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது தவிர அவங்களுக்கு யாருக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையோ, அதாவது ஏரோஸ்பேஸ் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கூட இந்த அசோசியேஷனானது அதற்கான டெக்னிக்கல் சப்போர்ட்டை சம்மந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு வழங்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நம்மளுடைய தமிழகத்தின் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நம்மளுடைய குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்போது ஒரு அறிவிப்பு அவர் கொடுத்துருந்தார். என்னென்னா, நம்மளுடைய ஃபேஸ் 2 அதாவது ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க்குக்கான ஃபேஸ் 2க்கான பணிகள் வந்து விரைவில் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரியும், இதற்கான ஏரியா எக்ஸ்பாண்டபிள் அப் டு 700 ஏக்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து சொல்லியிருந்தார். இதற்காக அரசாங்கம் சார்பில் 250 கோடி ரூபாய் செலவில் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக 250 கோடி ரூபாய் அளவிற்கு செலவிடப்படும்ங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தார். இந்த அறிவிப்பானது 2019 அவர் வந்து சொல்லியிருந்திருக்காரு. அது தவிர இந்த ஃபேஸ் 2 மெயினாக டெஸ்டிங் அண்ட் டிசைன்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார் அந்த மீட்டிங் அப்போது. நம்மளுடைய சென்னையில் வச்சு நடந்த அந்த மீட்டிங் அப்போவே, அதாவது குளோபல் இன்வெஸ்டர் மீட் அப்போவே, சுமார் 11 நிறுவனங்கள் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கான லேண்ட் அலோகேஷனுக்காக புக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே 11 கம்பெனிக்கும் சேர்த்து சுமார் 1015 கோடி ரூபாய் அளவிற்கு இன்வெஸ்ட் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அது தவிர 19 கம்பெனிஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சதாகவும், அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டானது சுமார் 3000 கோடி அளவிற்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இதன் மூலமாக 5000 பேர் மினிமம் நான் சொல்கிறது, 5000 பேருக்கு இதன் மூலமாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. இப்போது இதில் என்னென்ன கம்பெனிஸ் வந்து வரப்போகிறாங்க, அதாவது இந்த 11 கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது பாஸ்ட்ரிக் மெக்கானிக்கல் லேப்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், பாலா ஒர்க்ஸ், பாலா HAR, கான் ஏரோஸ்பேஸ் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட், மெட்டாலிக் இன்ஸ்பெக்ஷன் சர்வீஸ், விண்மென் ஏரோஸ்பேஸ் ப்ரைவேட் லிமிடெட், விண்மென் ஏரோஸ்பேஸ் ப்ரைவேட் லிமிடெட் தான் இருக்கையிலே பிக்கஸ்ட் கம்பெனி. இவர்கள் வந்து 800 கோடி செலவீட்டில் வந்து இவங்க பிளான்ட் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் மட்டுமே சுமார் 1500 பேருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. அது தவிர சென்ட்ராய்ட் டிசைன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், லேப் எலக்ட்ரானிக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்,
டெஸ்பேட் ப்ரைவேட் லிமிடெட், மெட்டல் ஸ்கேன் இன்ஸ்பெக்ஷன் சர்வீஸ், இன்டிகல் டெக்னாலஜிஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட், இண்டஸ்ட்ரியல் என்டிடி இன்ஸ்பெக்ஷன் கம்பெனி. ஸோ இவர்கள் எல்லாருமே இந்த 11 நிறுவனங்களுமே சுமார் 1015 கோடி மதிப்பீட்டில் இங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அது தவிர 30-40 சிறிய நிறுவனங்கள் கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே முடிஞ்சதுன்னா உரகடம் என்கிற ஏரியா, அதாவது ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்கா உரகடம்ங்கிற ஏரியாவை சுற்றி ஆல்ரெடி நிறைய டெவலப்மெண்ட் போயிட்டுருக்கு, பிளாட்டு வீடுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் வந்ததுன்னா இந்த ஏரியாவுக்கும் ஒரு பெரிய பூம், அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ 2022 ஜூனில் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க டிட்கோ தரப்பில். ஸோ ஒன்ஸ் வந்ததுன்னா இது ஒரு நல்ல பிளானாக இருக்கும், நல்ல ஸ்கீமாக இருக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.